எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே வந்து அப்பாவுக்காக வேண்டியிருக்கிறீங்க. அப்பாவுக்கு வந்து சரியாக இருக்கா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வந்து அப்பா வந்து நல்லா இருக்கிறாங்க. இங்கே வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன்னார்குள்ள சீனிவாசன் சார் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் அப்பா வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த கட்டெல்லாம் பிரிச்சுட்டு வேறு கட்டு போட்டிருக்கிறோம். வேறு கட்டு போட்டுட்டு அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே டேப்லெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஒரு 48 நாளைக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சில பேர்லாம் சொன்னீங்க, இந்த முடக்கத்தான் கீரை கொடுங்கக்கா, முடக்கத்தான் துவையில் அரைச்சி கொடுங்க, அடை தட்டி கொடுங்க, அப்புறம் வந்து பிறண்ட துவையில் அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் வேறு இதெல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் மத்தியான சாப்பாடு என்னென்ன பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் அனுப்பிவிட்டு இப்போ ஜாமாம்லாம் ஒரு சிலது இல்லை போயிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போயிட்டு. அப்பா வந்து வெத்தலை பாக்கு போடாமல் இருக்க முடியாது, அதனால் வந்து அம்மா வந்து பல்லு இல்லையா அதனால் வெத்தலை பாக்கு எடுத்து கசக்கி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா. மத்தியான சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி தான் எடுத்து வந்துருக்கிறேன், அதை வந்து இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் வந்து இடையில வந்து ஆப்பிள் ஜூஸ் இதேமாரி காப்பி இப்படி போட்டு கொடுப்பேன். இப்போ போயிட்டு குழம்பு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வேறு என்னெல்லாம் வந்து சாப்பாட்டிலேயே வந்து என்னென்ன சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் ஐட்டத்தில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே போல அப்பாவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி தரேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் தனியாக இருக்கிறப்போ ரொம்ப ஏதாச்சும் விட்டுட்டு சாப்பிட்றப்போ கஷ்டமாக இருக்கும், நம்ம போய் கொடுக்க முடியலன்ட்டு. இப்போ இதேமாரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிட்டாய் சாப்பிட்டா கூட பா அப்பாவுக்குலாம் கொடுத்துட்டு சாப்பிட்றப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பண்ணி மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள் போட்டு, அப்புறம் வந்து மட்டன் மசாலா, கறிப்பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, இதுலேயே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்களும் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் இருக்கிறதுனால வந்து இப்போ சமைக்கிறது அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து நானாக அதே கையில் வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் ஒருத்தன் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அரைச்ச தண்ணி இருக்குது, இதையும் வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை, வெங்காய தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ வந்து வேக வச்சுக்கிற கறியை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன், மட்டனும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இவருங்க குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாத்திரத்தெலாம் எடுத்து சிங்கில் போட்டிருக்கிறேன். இப்போ எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடலாம்.
பாருங்கள் சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே விளக்கி வந்து கவுத்துட்டேன். இங்கே வந்து ஈய பாத்திரமாக விளக்கி வச்சுருப்பேன், இங்கே வந்து சில்வர் பாத்திரமாக விளக்கி வச்சுருப்பேன். குக்கரில் தான் வந்து சமைக்க போகிறேன். குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இந்த எண்ணெய் வந்து இறக்கி வச்சிடலாம். கீழே வந்து என்னோடய ஃப்ரெண்டு கீதாக்கா இருக்கிறாங்க. அவங்களோட அம்மா வந்து அப்பாவை பார்க்க வந்திருந்தாங்க. அம்மா வந்து பழங்கள்லாம் நிறையா வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், அப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் தோலை வந்து செதுக்கிட்டு அப்பாவுக்கு வந்து ஜூஸ் தான் அடித்து கொடுக்க போகிறேன். அப்பாவுக்கு வந்து பல் இல்லை, அதனால் வந்து ஜூஸ் தான் அடித்து கொடுக்க போகிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை பழம், இந்த ஆரஞ்சு பழம், கொய்யா பழமாக உள்ளது இதெல்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க. இதேமாரி வந்து அடுத்தமான பழமெல்லாம் சாப்பிட முடியாது. மாதுளம் பழம், இந்தமாரி ஆப்பிள் பழமெல்லாம். இதே போல் அப்பாவுக்கு வந்து ஜூஸ் அடித்து கொடுத்துருவேன். இப்போ வந்து எல்லாம் சீவிட்டு ஜூஸ் அடிச்சிடலாம் அப்பாவுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல் கலப்ப காலையிலே எழுந்திரிச்சு தான் சமைக்கணும். ஃபஸ்ட் காலை டிஃபன் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா கலவை சாதம் தான் அவங்களுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் சாப்பிடலாம். மித்தபடி இந்த புலப்புழப்பாக உள்ள சாதம் வந்து சாப்பிட மாட்டாங்க. செரிமானம் ஆகாத அப்பாவுக்கு, அதனால் வந்து பசங்களுக்கு புலப்புழப்பான சாதமும் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்னொரு ரெண்டு விசில் வந்து கூட தான் விட்டு சமைப்பேன் அப்பாவுக்கு தனியாக. பசங்களை வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வரப்பே வந்து இந்த வேறு எதுவும் வீட்டுக்கு தேவையான பொருள் கடை வர வழியிலே இருக்குது வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் அப்புறம் வீட்டு வேலை அந்த பாத்திரம்லாம் கிடக்கும், எல்லாமே விளக்கிடுவேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து சிலிண்டரில் சமைக்க தெரியாது, அதனால் வந்து நான் அம்மாவை எந்த சமையல் வேலை சம்மந்தமாக எதுவுமே விட மாட்டேன். வீட்டு வேலையும் பார்த்திங்கன்னா நானாக பாத்திரம் விளக்கணும், நானே எல்லா வேலையும் பார்த்தா தான் எனக்கு வேலை புரியும். ஒருத்தர் வந்து பாத்திரம் விட்டு ஒருத்தர் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தால் எனக்கு அது சுத்தமாக வேலையே புரியாது. நானே எல்லா வேலையும் பார்த்தேன்னா கரெக்டாக செட்டாத்திர பார்த்துருவேன். அதனால் வந்து அப்பாவுக்கு என்ன எதுவும் தேவைன்னா எடுத்து கொடுப்பாங்க. என்ன அந்த வெத்தலை பார்த்து கப்பு இதேமாதிரியெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அம்மா போயிட்டாங்கன்னா நான் பார்த்துக்குவேன், அம்மா இருந்தாங்கன்னா அம்மா தான் பார்த்துக்குவாங்கள. ஏன்னா படுத்தே இருக்கிறதுனால வந்து ஏதாச்சும் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி வந்து கொஞ்சம் மாதுளம் பழம், ஆப்பிள் பழம் இதேமாரி ஜூஸ் போட்டு கொடுக்குறப்போ கொஞ்சம் உடம்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாரி எங்கள் அப்பா வந்து அதிகமாக வந்து இஞ்சி சாயம் இந்தமாரி குடிப்பாங்க. அப்போ நான் வந்து சாயமே அதிகமாக போடுறேன், நானும் அதேமாரி தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்காகிடுங்கிறதுனால வந்து அதேமாரிலாம் நான் கொடுக்கறது டீயே அதிகமாக கொடுப்பாங்க. டீயும் நான் அதிகமாக போட்டு கொடுக்கறது கிடையாது. இதேமாரி ஜூஸு அப்புறம் டீ கொஞ்சமாக பாலை காய்ச்சி அதிகமாக அந்த தூள் போடாமல் லைட்டாக போட்டு கொடுப்பேன். நிறைய பேர் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடியோ வந்து கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறதுனால கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னோடய செல்லு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளதான செல்லில் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். செல்லு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து கட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து ஊற வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறந்துட்டே செல்லு கிடந்தது தெரியாமல் மறந்துட்டே சுருட்டிக்கிட்டு போய் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு பார்த்திங்கன்னா நறுக்கி ஒரு மணி நேரமாக வந்து தண்ணி என்னோடய செல்லு வந்து அதுலேயே சர்ப்பு தூள் போட்டே ஊற வச்சுட்டேன். பெட்ஷீட்டோட சுருட்டிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியலை. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், கடைக்கு போனவங்கள இன்னும் காணுமே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறதுக்காண்டி மொபைலில் பார்க்குறோம். மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்புறம் தேடி வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் பிரிட்ஜு மேலே இருக்கும், இல்லைனா கட்டில் மேலே தான் வச்சுருப்பேன். ரெண்டு இடத்துலையுமே காணும். சரின்னு தேடிக்கிட்டே இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து பார்க்குறேன், மொபைலில் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கீழே பாப்பாட்ட போய் கொடுத்தேன். நீங்கள் உடனே கடைக்கு கொண்டு போங்க அக்கா, ஏர் அடித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் செல்லு கடைக்கு எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி இப்போ ஃபுல்லாகவே தண்ணியோட சதசதம் ஊற்றிட்டு அந்த உள்ளேயும் தண்ணி இருந்துகிட்டே இருந்தது. ஓரளவு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ரெண்டு நாளும் கேமராவே ஒர்க் ஆகலை, அந்த வீடியோ எதுவுமே தெரியவே இல்லை. அப்புறம் அப்படியே தண்ணியை சுத்தமாக கிளியர் ஆன பிறகு இப்போ ஓரளவு தெரியுது, அதை வச்சு தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம புதுசெல்லாம் வாங்க முடியாது, இருக்கிறத வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது கூட வந்து ஜீனி பாலெலாம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம், பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து பாத்திரத்தை ஊற்றி வச்சுருக்குறேன். இப்போ வந்து ஜீனியும் நல்லா ஆப்பிளும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஐஸ்கிரீப் வந்து சேர்க்கலை, அப்பாவுக்கு வந்து ஜலி பிடிச்சதுனால அது அப்படியே அப்பாவுக்கு எடுத்து கொடுத்துடலாம்.
வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இது வந்து அப்பாவுக்கு, அது வந்து அம்மாவுக்கு, அது இது வந்து எனக்கு. எப்பா எப்பா எழுந்துரு, ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். ஏம்மா ஏம்மா எழுந்துருமா, ஏதோ எழுந்திருப்பா. இந்த அப்பாவு கீழே ஊற்றிடாமவை. குழம்பு ரெடி ஆகிட்டு சாதம் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 3 விசில் வந்ததே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சரியான மழை. இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், மல்லி, சோம்பு சீரகம், கடலப்பருப்பு, மஞ்சள், மிளகு எல்லாமே வந்து காய வச்சுருக்கிறேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து நல்லா காய வச்சு அரைச்சோம்னா மிஷினில் வந்து ஒட்டாமல் நல்லா நிறையா குழம்பு மசாலா வந்து நமக்கு கிடைக்கும், மிஷினில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் காய வச்சுருக்கிறேன். நைட்டு தான் பார்த்திங்கன்னா சரியான மழை. இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது. இருங்க, மட்டன் குழம்பு சாதம் எல்லாமே ரெடி ஆகிட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். நல்லா இருக்காப்பா குழம்பு? நல்லா இருக்கா? நல்லா வெந்திருக்கா கறி? இன்னைக்கு சமைச்ச மத்தியான சாப்பாடு இதுதான். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு வேற என்னெல்லாம் சமைச்சு கொடுத்தா சீக்கிரம் வந்து உடம்பு குணமாகுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸும் சொல்லுங்கள்.